வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜியாகிரஃபி சப்ஜெக்ட் அதாவது 12th முடிச்சுட்டு ஜியாகிரஃபி சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் 10th முடிச்சுட்டு ஜியாகிரஃபி சப்ஜெக்ட் மேஜர் எடுத்து படிக்கிறதுனால என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக நம்ம போகலாம், அது இப்போ அதனோட யூசேஜ் என்ன, அதில் எப்படிப்பட்ட ஜாப்ஸ் வேகன்சிஸ் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மிஸ்டர் வேர்ல்ட் நியூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்டோகிராஃபி. கார்டோகிராஃபி அப்படின்றனா உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தோட ஒவ்வொரு இடத்தோட லேண்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்படி சேஞ்ச் ஆகிற லேண்ட் பிளேசஸும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா இடத்தோட மொத்த மேப்பையும் ரெடி பண்ணுறது தான் இந்த கார்டோகிராஃபி. இதுக்கு வந்து இந்தியாவில் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாமே எல்லாமே வந்து வேகன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, எப்பயும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது லேண்ட் சர்வேயர். லேண்டு சர்வேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் ஜியாகிரஃபி சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் மூலயமாகவோ இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மூலயமாகவோ லேண்டு சர்வேயருக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் சர்வேயிங் செக்ஷன்லேயும் போகலாம், இல்லைன்னா லேண்ட் சர்வேயர் மூலயமா சர்வேயிங் செக்ஷனில் டைரெக்டாக ஜாப்ஸுக்கு போகலாம். இதில் ப்ரைவேட் செக்டர் மட்டும், கவர்மெண்ட் செக்டர் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்ஸுக்கு வந்து வேகன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. லேண்ட் சர்வேயிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டவுன் பிளானர். டவுன் பிளான் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸில் எந்த இடத்துலலாம் ஒரு முக்கியமான டவுன் செட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி இடத்துலலாம் அந்த டவுனில் எந்த மாதிரி ஒரு தியேட்டரோ இல்லை ஒரு பீச்சோ இல்லை ஒரு முக்கியமான பிளேசஸ் அதாவது என்னென்ன பிளேஸெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்றத இந்த டவுன் பிளானருக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுவாங்க. இதுக்கு வேர்ல்டில் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மக்கள் தொகையினால் எல்லா ப்ரைவேட் மற்றும் கவர்மெண்ட் செக்டர்லேயும் இதுக்கு வந்து வேல்யூ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்வைரன்மெண்டல் மேனேஜர். இந்த என்வைரன்மெண்டல் மேனேஜர் என்ன யாருன்னு பார்த்திங்கன்னா உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால சுற்றுச்சூழலில் மாசுபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஓகே, அந்த மாசுபாடுகள்னால உலகம் எவ்வளோ கழிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதை எப்படிலாம் வந்து நம்ம தடுத்து உலகத்தை காப்பாற்ற முடியும், அதாவது என்வைரன்மெண்டலாக எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, அதை எப்படி தடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த என்வைரன்மெண்டல் மேனேஜருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த என்வைரன்மெண்டல் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ப்ரைவேட் செக்டர்லேருந்து கவர்மெண்ட் செக்டர் வரைக்கும் எல்லா நாளும் வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. ஜாப்ஸ் வேகன்சிஸ் இதுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். என்வைரன்மெண்டல் மேனேஜருக்கு அதிகமான சம்பளங்கள் உள்ள வேலைகள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். டூரிசம் ஆஃபீஸர், டூரிசம் ஆஃபீஸர்னால் டூரிஸ்டர் கைட், டூரிஸ்டர் கைடாகவும் இருக்கலாம். அண்ட் சேம் ஒவ்வொரு டூரிஸ்டர் பிளேசஸ்க்கு மெயின் மெயின் ஆஃபீஸர்ஸ்னால் சிலர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த ஜாப்ஸ் வேகன்சிஸ் ரொம்ப இருக்குது. இந்தியா முழுக்கமே வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் கைட்ஸ் அப்புறம் டூரிசம் ஆஃபீஸர்ஸோட வேகன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ப்ரைவேட் செக்டர்லேயும் இருக்குது. இந்த டூரிசம் ஆஃபீஸர்ஸ் இந்த சைடில் இருக்கிற முக்கியமான பிளேசஸில் இருக்கிற அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அதை வர்ற டூரிஸ்ட்டை கைட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இது ஒரு சூப்பரான வேலை தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிமோட் சென்சிங். ரிமோட் சென்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த இடம் எப்படிப்பட்ட அமைஞ்சிருக்கு, அதில் நீரோட்டம் எப்படி இருக்குது, இடத்தோட பாறை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அந்த ரிமோட் சென்சிங்கில் தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம சேட்டலைட் யூஸ் பண்ணவும் டைரெக்டாக காலத்தில் போய் அந்த பிளேசஸில் இருக்கிற பாறை இட அமைப்புகள் மற்றும் அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அதை ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் கூகுள் ப்ளேயில் நம்ம பார்க்குற நிறையா மேப் செக்ஷன் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கும் இதுதான் மெயின் தாட்டான மெயினான இது. மேலும் இல்லாமல் கூகுள் மேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரிமோட் சென்சிங் படித்தவங்களுக்கு தான் ஜாப்ஸ் வேகன்சிஸ் இருக்குது. இந்த மாதிரி சென்சிங் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு இப்போ கவர்மெண்ட் சைட்லேயும் ப்ரைவேட் செக்டர் சைட்லேயும் ரொம்ப வேகன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம பார்க்குற இந்த டீட்டெயிலான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக படிக்கிற நேஷ்னல் ரிசர்ச்மெண்ட் தான் இந்த ஜாப்போட டீட்டெயில். அதாவது அமேசான் காடுகள் எவ்வளோ தூரத்துக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால் எவ்வளோ பிரச்சனைகளை பூமி சந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளோட
படிப்புகளை வந்து தெரிஞ்சுக்கிற முடியாது. ஆனால் இவங்க மூலியம் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க முடியுமா, பூமியோட மாற்றம் எவ்வளோ ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, அதனால் என்ன மாதிரியான பின்விளைவுகள் பூமி சந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத இந்த சப்ஜெக்ட் மூலயமா நீங்கள் படிக்கிறது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏற்படுற மாற்றங்களையும், ஃபாரஸ்ட்டுகள் அழிகிறதுனால ஏற்படுற மாற்றங்களையும் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் கேதர் பண்ணுறாங்க. இப்படி இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டரில் வேகன்சி இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் வேகன்சிஸ் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இப்போ வர அதிகரிச்சுக்கிட்டு வர எல்லா ஸ்டேட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி சம்மந்தமான டீச்சர்ஸ் அதிகமான வேகன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி டெட் எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி சம்மந்தமான டீச்சர்ஸ் வேகன்சிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ்லேயும் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர்ஸோட டிமாண்டு அதிகமாகவே இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். எழுத நினைக்கிற மேக்ஸிமம் அதிகமான பேர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சூஸ் பண்ணுறது என்னென்னா, ஒன்று ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் செய்திருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போயிடுறாங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஜியாகிரஃபி சம்மந்தமான வீடியோஸ் பார்த்தோம். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு சப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.